ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 10 டேஸ் எடுக்காமல் இருந்தேன். ஸோ ப்ரோக்ராம் போயிருந்தோம். ஸோ அதை வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லி நம்ம போன இடம் தான் வந்து ஏஆர் மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே காருக்கு கோட்டிங், பிபிஎஃப் அது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நம்ம லொக்கேஷன் வந்து ஆதம்பாக்கத்தில் இருக்குது. ஸோ நான் எப்பவுமே வந்து வாட்டர் வாஷ் வந்து 91 கேரேஜ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் பண்ணுவேன். ஸோ நேற்று வந்து அவங்க கடை லீவு, ஸோ வாட்டர் வாஷ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏஆர் மோட்டார்ஸ் போயிருந்தேன். ஸோ செயின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்ட்டாக இருந்தது, ரெஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக டஸ்ட்டு, செம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அம்பத்தூரில் இருந்தது வண்டி. ஸோ அவங்க ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தால ஃபுல்லாக அப்படியே ரொம்ப அழுக்காக இருந்தது, குவிக்கவே இல்லை. ஸோ ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க கெமிக்கல்லாம் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு இந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான் போல். என்ன கெமிக்கல் கேட்டால் அதெல்லாம் சொல்லலை, பட் வந்து எதுவும் கெமிக்கல். ஸோ ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா டயருக்குள்ள எவ்வளோ மண்ணாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த இந்தளவுக்குலாம் நான் வச்சிக்கவே மாட்டேன் வண்டியை. ஒருத்தண்டை கொடுத்தேன், லூஸ் மாதிரி பண்ணிட்டானு வண்டியை, அதே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபாக் லைட் போட போகிறேன். ஸோ எல்இடி ஃப்ரண்ட்டில் எல்இடி ஃபாக் போட்டு ஹெட்லைட் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் அதுக்கான வீடியோ தான் வரும். ஸோ எல்இடி ஃபாகும், தென் அப்புறம் வந்து எக்ஸ் ஃப்ளாஷர்ன்ற ஒரு கான்செப்டே காணும். ஸோ ஆக்சுவலாக அது வாங்கினா அது ஆனால் போடாமல் விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக அதுவுமே வந்து நான் அடுத்த சேனல் அடுத்த வீடியோ வந்து நான் அதான் போடுவேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் நெக்ஸ்ட்டு வீடியோ இது தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்பிளாஷர் வந்து அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1800 சொன்னாங்க, பட் ஆனால் ரேட் அவ்வளோ கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ரேட்டே வந்து 800 தான். ஸோ நான் ஹோல்சேல் கடையில் தான் வாங்க போகிறேன். ஸோ அந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் வாங்குங்க, ஆனால் கேரண்டி வரலாம் தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் நீங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் வாங்கினா 1800 வரும். ஸோ அவங்க வாரண்டி கொடுக்குறாங்கன்னா அதுக்கான காஸ்ட்டு டபுளாக வைப்பாங்க. ஸோ 1800 வரும். நம்ம வந்து ஹோல்சேலில் வந்து வெறும் 800 தான். ஸோ உங்களுக்கு அந்த கடையை நான் காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணி வேணா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ 1000 ருபீஸ் நமக்கு வந்து கம்மியாகுதில்ல. ஸோ கண்டிப்பாக நான் அந்த கடையை காட்டி அந்த வீடியோ போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபாக் லைட்டுமே நான் வந்து போடுறேன், அதுவுமே ரொம்ப கம்மி, பட் அது எவ்வளோன்னு தெரியல. நான் அதையும் வந்து எவ்வளோன்னு கேட்டு அதையும் ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். தென் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து 3K சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க, ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வாட்டர் வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்ற வண்டியை காட்டுறேன். ஓகே காய்ஸ், பாய். சூப்பர் அதானா போட்டு சரி என்ன போட்டு சின்னது இல்லைண்ணா, சரி விடு பரவாயில்ல.